ஐ எம் டாக்டர் கிஸ்டன் ஃப்ரம் பனிமலை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அசோசியேட் ப்ரொஃபஸர். ஓகே, நான் எழுதுனது வந்து இன்றைக்கி குரூப் தியரிக்கு ஃப்ரம் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு. கொஸ்டின் பேப்பரோட ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. பட் நம்ம ரெகுலராக அந்த வீடியோ பார்த்தோம்னா கண்டிப்பாக இட் வில் பி யூஸ்ஃபுல். ஒரே ஒரு நெகட்டிவ் என்னென்னா, அவங்க நோட்ஸ் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் ஃபார்மெட்டில் கொடுத்துறாங்க. என்னோடய கோர்ஸ்க்கு இந்த என்பிடிஎல் கோர்ஸ்க்கு இந்த பிபிடி இருந்தால் நல்லாயிருக்கும். பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இருக்குங்களே, அது இருந்தால் அந்த எப்படி கொஸ்டின்ஸ் டெரைவ் பண்ணுறது, எப்படி ஈக்வேஷன் டெரைவ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஃபார்மெட்டே அவங்க நோட்ஸ் தர மாட்டாங்க. ஒன்லி வீடியோஸோ, சில வீடியோஸ் வந்து நம்மளுக்கு வந்து சரியாக கிளாரிட்டி இல்லை. ஸோ வீடியோ மட்டும் இது கிடையாது. ஸோ நீங்கள் சொன்னீங்களே லைவ் செக்ஷன் அதெல்லாம் அட்டன் பண்ணால் புரியுது. பட் இது வந்து அவங்களோட லாங்குவேஜ் பேட்டர்ன் எல்லாமே நார்த் இந்தியன்ஸுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ அவங்களோட ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் இந்தியன்ஸ்கெலாம் அது மாதிரி கிடையாது, கிளாரிட்டி இல்லை அது. ஸோ பிபிடி நோட்ஸ் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். பட் சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லா டெவலப் பண்ணலாம். ஸோ ஐ யூஸ் ரைட் மோர் தென் 4 இயர்ஸ் இது அன்பிடெட் கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நான் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் தான், எவ்ரி திங் ஐ யூஸ் ரைட் இன் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் ஒன்லி. சார், டொமைன் சர்டிஃபிகேட்ஸ் மீன்ஸ் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க அப்படி? நான் எதுவும் வாங்கலை, அது மாதிரி எதுவும் வாங்கலை. ஒரு ஒரு செமஸ்டருக்கு மினிமம் ஒரு கோர்ஸ் நான் பண்ணுவேன். ஸோ ஆல்ரெடி அது 8 கோர்சஸ் பண்ணியிருக்கேன். பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதில் வந்து ஐ செக்யூர் கோல்டு மெடல். பயோ இன்ஆர்கானிக் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்லாம் நான் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். ஓகே, நான் ஐ யூஸ் டு கெட் ஒன்லி கோல்டு மெடல் அண்ட் சில்வர் மெடல் ஒன்லி. டுடே ஆல்சோ ஐ மே கெட் கோல்டு மெடல் ஆர் சில்வர் மெடல். கண்டிப்பாக டெஃபினட்டாக டெஃபினட்டாக எடுப்பேன். ம், கண்டிப்பாக நான் சஜஷன் கொடுப்பேன். ஃபீட்பேக் மீன்ஸ் அபவுட் எக்ஸாமா? கோர்ஸ் எல்லாம் அதான் சார், வீடியோஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அவங்க கொடுக்குற வீடியோஸ் அப்பார்ட் ஃப்ரம் வீடியோ வந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க அவுட் ஆஃப் ஃப்ரம் வீடியோஸு. ஸோ எனக்கு அவங்க கவர் பண்ணுற வீடியோஸ் மட்டும் கொஸ்டின் கேட்டால் மார்க் நிறைய ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அவங்க கொடுக்குற வீடியோஸை ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளால் ஒரு 70% 80% ஸ்கோர் பண்ணலாம். பட் 90-100 வந்து நம்ம வி ஹவ் டு ப்ரிப்பேர் ஃப்ரம் ரெஃபரன்ஸ் புக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் வீடியோஸ் வந்து நிறைய புக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்காக தான் நாங்கள் நோட்ஸ் கேட்குறோம். பிபிடி நோட்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஈக்குவேஷனில் எல்லாமே பிபிடி நோட்ஸு, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நோட்ஸ் வேணும். அட்டன் பண்ணியிருக்கேன். ஓகே, அது கூட வந்து அந்தளவுக்கு ரொம்ப எனக்கு பெனிஃபிட்டாக தெரியல. ஆனால் இந்த வீடியோஸே இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக, நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் ரெண்டு பேருக்குமே அந்த லாங்குவேஜ் கிளாரிட்டியாக கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்தால் நல்லாயிருக்கும். ஒரு சில வீடியோஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ ஒரே பாயிண்ட்டை திரும்ப ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க கட் அண்ட் ஷார்ட்டாக நல்லா கிளாரிட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இப்போ குரூப் தியரி, ஓகே குரூப் தியரியாக வந்து இது ஒரு டஃப்பான ஒரு யூனிட் தான் இது. ஸோ இதை நான் கற்றுக்கணுன்றதுக்காக தான், அந்த லேர்ன் பண்ணுறதுக்காக தான் நான் இதை எழுதினேன். ஓகே, ஏற்கனவே கொரோனா டைமில் கோவிட் டைமில் இந்த கோர்ஸ் நான் அட்டன் பண்ணேன். பட் என்னால் எக்ஸாம் எழுத முடியல. அப்போயும் நான் 98% வந்து எனக்கு வந்து கோவிட் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ஸோ ஆனால் வந்து எனக்கு அது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்கினேன், திருப்பி அதே கோர்ஸை நான் ரீரிஜிஸ்டர் பண்ணி இப்போ இன்றைக்கி அட்டன் பண்ணேன். கண்டிப்பாக எனக்கு நல்ல இது வரும், ரிசல்ட் வரும்.